മരണമുൻ കൂരെങ്കേ പതാഴമുൻ ജയമെങ്കേ വല്ലവരേ സുഹുയിത്തെഴുന്നാരേ വല്ലപ്പിതാവിൻ സയൽ ഇതുവേ ഉയിത്തെഴുന്നാരേ അല്ലേലൂയ ജയിത്തെഴുന്നാരേ ഉയിരുടനെഴുന്ന മീട്പരേ സുയ സ്വന്തമാനാരേ தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனை, வானத்தையும் பூமியையும் இதில் உள்ள யாவற்றையும் படைத்த மகிமை நிறைந்த தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துதலை ஏறெடுக்கின்றோம். தொழுகையின் முதலாவதாக பாடலின் 37 தெரிந்து கொள்வோம். என்ன என் ஆனந்தம் என்ற பாடல், பாடலின் 37. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து ஏற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து ஏற்றிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் ஆண்டவர் பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் ஆண்டவர் பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. துவக்க ஜெபத்தை வழிநடத்தும்படியாக மூப்பர் தேவகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளை எங்களுக்காக நீர் ஒன்று பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதோ எங்களை உமது பாதத்தில் படைக்கிறோம் தகப்பனே. நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இது உமக்கு பிரியமான பலியாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடுத்து கொள்கிற இந்த தொழுகை முழுவதையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே உமை துதித்து பாடவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கவும் தேவரீர் நாங்கள் கை கொள்ளப் போகிறதான எல்லா விதமான காரியங்களையும் என் தேவன் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாம தொழுகைக்கு உங்களை அழைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி காலையில் நாம் பரிசுத்த சபையாக நம்முடைய வீடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியின் வழியாக நீங்கள் உங்கள் வீட்டிலே அப்பம் பிட்டு புளிப்பில்லாத திராட்சை ரசத்தின் வழியாக ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த என் அன்பு சகோதரர்களே,
ஏப்ரல் மாதத்தினுடைய முன் செல்லும் வாக்கியமாக சங்கீதம் 104:33 நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பேனர் ஸ்கிரிப்சர் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல். சங்கீதம் 104:33 வசனம், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பார்ப்பதற்கு லேசான ஒரு வசனம் போல இருக்கும். அதாவது உயிரோடு இருக்கிறது என்பது ஒன்று, நான் உள்ளளவும் என்பது இன்னொன்று. உயிரோடு இருப்பது லிவ், உள்ளளவும் என்பது லிவிங். சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த உலகம் முழுவதும் எல்லா மனுஷர்களும் மரண பீதியிலே கலங்கி இருக்கிறதை பார்க்கிறீர்கள். இந்த மரண பீதியில் அரசனும் அவனுடைய மனைவியும் கூட இறந்து போனார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு அவருடைய அரசாங்கமும் பணமும் உதவி செய்யவில்லை. உலக நாடுகளுடைய பிரதமர்கள் ஒரு சிறு குருவியைப் போல தங்களுடைய கூட்டுக்குள்ளே அடைந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் சுமார் 700 கோடி மக்கள் செய்வதறியாமல் அவரவர்களுடைய வீடுகளிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2000 ஆண்டுகளில் மனிதன் கேள்விப்படாத ஒரு பெரிய யுத்தம், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த கொரோனா வைரஸிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனிதன் முயற்சி எடுக்கிறான். தேவனுடைய பார்வையில் இந்த சிறிய கொரோனா வைரஸ் ஒன்றுமே இல்லை. அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு எளிய காரியத்திற்கு உலகம் நடுங்குகிறதை பார்க்கிறோம். காரணம், மனிதனுடைய வாழ்க்கை பாவத்தின் கீழ் இருக்கிறதுனால பாவம் மனிதனுக்கு மரண பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. எபிரேயர் எழுதிய நிருபம் 2:15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். தேவன் தமது சொந்த குமாரனை மாம்சமும் இரத்தமும் உடைய ஒருவராக கல்வாரி சிலுவையிலே தந்தபோது எல்லா மனுஷருடைய மரணத்தை ருசி பார்க்கும் அதிபதியாக அவர் நியமித்தார். இவரே 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு, இந்த வசனத்தில் ஒவ்வொருவருக்காகவும், இன்று மரண பயத்திலே பதுங்கி கொண்ட எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை சுவைத்திருக்கிறார். ஆகவே தான் தேவன் அவரை ஒரு தேவதூதனாக உலகத்திற்கு அனுப்பாமல், அல்லது ஒரு காட்டு சிங்கமாக அவரை அனுப்பாமல், இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு பொருளாக அவரை அனுப்பாமல் மனிதனாக அவரை அனுப்பினார். மாம்சமும் இரத்தமும் உடையவராக அவரை அனுப்பினார். எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. நண்பர்களே, உலகமே கேள்விப்பட்டிராத ஒரு புதிய வரலாற்றை மனிதர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் மட்டும் தங்கள் வீட்டிலே மரண நிழல் வந்துவிடுமோ என்று அவர்கள் கலங்குவதை நான் பார்க்கிறேன். நான் சின்ன பையனாக இருந்தபோது எனக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம், வானத்தில் பறக்கிற ஒரு விமானத்தை அப்பொழுதெல்லாம் யோசிப்பேன், அந்த விமானத்தினுடைய நிழல் கூட நம்மளால் மிதிக்க முடியலையேன்னு. காரணம், விமானத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால சூரிய ஒளியிலே இருந்து விழுகிற அந்த நிழல் விழுவதற்கு முன்பாகவே அது இடம்பெயர்ந்து சென்று விடுகிறது. அது எனக்கு தெரியாது.
அதனுடைய நிழல் எங்கே விழுகிறது என்று நான் தேடியிருக்கிறேன். வாழ்க்கையில் மரணம் என்பதே புதிதாய் பிறந்த குழந்தை முதற்கொண்டு 100 வயது திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த மனிதனும் கூட கண்டு அஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் உள்ளளவும், அஸ் லாங் அஸ் ஐ லிவ், அஸ் லாங் அஸ் ஐ எம் லிவிங், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் உள்ளளவும் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். சகோதரர்களே, சங்கீதம் 91 10-11 வசனங்கள். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நல்ல வார்த்தை இல்லையா? இன்றைக்கு திருநெல்வேலியில் மேலப்பாளையம் என்ற ஒரு பெரிய பகுதி, அந்த ஊரை சுற்றி போலீஸ் நிற்குது. காரணம் என்னென்னா, அந்த ஊருக்குள்ளே பலர் இந்த கொரோனா தொற்றை தொற்று கொண்டு வந்ததுனால அந்த ஊர் முழுவதும் அது பரப்பப்பட்டு விட்டது. ஒரு ஊரை சுற்றிலும் அவர்கள் தனிமைப்படுத்தி விட்டார்கள். உலகம் முழுவதையும் மரண தூதன் ஆண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வல்லரசுகள் எத்தனை ஆயிரம் உலகத்தை அழிக்கக்கூடிய அணுசக்தி உடைய ஒன்றாக இருக்கிறது. அணு போருக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அணு கருவிகளை பூமி கடியிலும் மலைகளுக்கு பின்னாலும் கடலின் ஆழத்திலும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பூமியில் உள்ள பெரும் வல்லரசுகள் தங்களுடைய பண பலத்தை வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் என்ற அளவில், உலக பொருளாதார அமைப்பின் கீழே இவ்வளவு எங்களுக்கு வசதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆனால் இந்த மரண பயத்துக்கு முன்பாக அணு கருவிகளும் அணு கதிர்களும் பண பலமும் ஒன்றுமே இல்லை. கேவலம் ஒரு 4 அங்குலம் உயரம், 10 அங்குலம் அகலத்தில் உள்ள, முகத்தில் அணியக்கூடிய ஒரு மாஸ்க் வாங்குவதற்கு வழி இல்லாமல் மிகப்பெரிய நாடுகள் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய முடிவு இதுக்கு மேலே ஒரு கோரமான நிலையில் தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வேத வசனத்தை படிக்கிற நீங்களும் நானும் நம்பிக்கை நிறைந்த நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பாருங்கள், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தேவனால் இந்த மாபெரும் கொரோனா வைரஸிலிருந்து உங்களை காப்பாற்ற தமது தூதர்களை அனுப்ப முடியும் என்பது இந்த வசனத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, நீங்கள் இருக்கும் வீடு பாதுகாப்பற்றது, நீங்கள் குடிக்கும் தண்ணீர் பாதுகாப்பற்றது, நீங்கள் வசிக்கும் பகுதி பாதுகாப்பற்றது. அங்கே யார் இருமுவான், யாருக்கு ஜுரம் இருக்கிறது, யாருக்கு உணவு இல்லை இருக்கிறது, எதுவுமே தெரியாத ஒரு சூழலில், ஒரு கலங்கிய குளத்தைப் போல, தீப்பிடித்து எரியும் ஒரு காட்டைப் போல, வழி தெரியாமல் நிற்கிற மணற்பாங்கான ஒரு பாலைவனத்தில் நிற்கிற ஒரு மனிதனைப் போல, கடலிலே எந்த திசையில் செல்கிறோம் என்று தெரியாமல் அலைப்பாய்கிற ஒரு கப்பலைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நான் யாருக்காக வாழ்கிறேன், யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த வசனம் எனக்கு உதவியாக இருக்கிறது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சுற்றிலும் திரும்பி பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், அவர் தமது தூதர்களை அனுப்பி உன்னை காப்பாற்றுவார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சகோதரர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலே அழைத்த போது அவர் தமது தூதர்களை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார். அவருடைய எதிரிகளாகிய எகிப்தியரை அதம் பண்ணி அவர்களை கொன்று போட்டார் என்று நாம் படிக்கிறோம். யாத்திரையாகவும்
பனிரெண்டாவது அதிகாரம் 12-13 வசனங்கள். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இந்த சம்பவம் இரவிலே நடக்கிறது. இந்த சம்பவம் வானத்தில் நடக்கவில்லை, பூமியிலே நடக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது? எகிப்து தேசத்திலே நடக்கிறது. எகிப்து என்பது இன்றைக்கு இருக்கிறதா? ஆம், இன்றைக்கும் இருக்கிறது. இல்லாத ஒரு கற்பனை கதை இங்கே சொல்லலை. 24,000 வருஷத்துக்கு முன்னால 10,000 மனைவி உடைய ஒரு அரசனை பற்றிய கதை அல்ல இது. இது வரலாற்று உண்மை. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எகிப்து தேசத்துக்கு போனால் அங்கே செங்கடலை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வரலாற்றை தேடி போனால் இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் ஆச்சரியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகளை இரவிலே தேவன் அழித்து போட்டார் என்பது மட்டுமல்ல ஒரு தகவல், இன்னொரு தகவல் இருக்குது. அந்த தகவல் என்னென்னா, அந்த எகிப்து தேசத்து மனிதர்கள் யாரை ஆராதித்தார்களோ, யாரை தேவன் என்று சொன்னார்களோ, அந்த தேவர்களையும் சேர்த்து அழித்து போட்டார் என்று படிக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நான் உலகத்தில் எதிர்பார்க்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி, கவனிங்கள், எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். எகிப்து மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஆராதித்த தேவர்களையும் நான் அதம் பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எகிப்து தேசத்தில் அவர்களுக்கென்று ஒரு தெய்வ வழிபாடு இல்லாமற் போயிற்று. பிற்காலத்தில் இன்னிலிருந்து ஒரு 1,500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த எகிப்து தேசம் இப்பொழுது இஸ்லாமிய தேசமாக மாறிவிட்டது. வாசிப்போம் எண்ணாகமும் 33 அதிகாரம் 4 வசனம். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வனாந்தரத்தை கடந்து கொண்டிருந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு நினைவூற்றுகிறார். இந்த வசனத்தில் பாருங்கள், 33:4, அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக தமது வல்லமையை உண்டாக்கின போது தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் எடுத்து அந்த தேசம் அடக்கம் பண்ணிச்சான். அவர்களுடைய எல்லா கோவில்களும் உடிந்து இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. அது என்னென்னா பாருங்கள், யாத்திரியாகமும் 12 அதிகாரம் 13 வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். எந்த இரத்தம்? அதாவது நிசான் மாதம், அதாவது 7 14 தேதி இரவில் ஒரு வயது உள்ளதும் பழுதற்றதும் ஆணுமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியே, இதை யாத்திரையாகவும் 12 அதிகாரம் 5 வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அதை வெட்டி அதன் இரத்தத்தை எடுத்து அவர்கள் குடியிருக்கும் வீட்டில் வாசலில் நிலைப்படிகளில் பூசினார்கள் அல்லது தெளித்தார்கள். யாத்திரையாகவும் 12 அதிகாரம் 7 வசனம். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து இந்த அடையாளத்தை அவர்கள் பூசியிருந்தார்கள். இந்த இரத்தம் இஸ்ரவேலர்களுக்கும் தேவனுக்கு இடையில் அடையாளமாக இருந்ததுதான். சகோதரர்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு ஒரு அடையாளம் வேணுமே. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தால் தானே வாதை உங்கள் வீட்டை அணுகாமல் இருக்கும். இயேசுவின் ரத்தம் இருக்கணும் ஐயா அங்கே.
உன்னுடைய வீட்டை சுற்றிலுமான ஆண்டவருடைய இரத்தம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்களை சுற்றிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அடையாளமாக இருந்தது. அன்றைய தினம் எகிப்து தேசத்தில் அந்த எகிப்தியர்கள் மத்தியில் மரணம் இல்லாத ஒரு வீடே இல்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். பாருங்கள், யாத்திரையாகமும் 12:29. சகோதரர்களே, இது வந்து ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். நாம் இன்றைக்கு படித்த இந்த சம்பவங்கள் உலக வரலாற்றில் ஒரு சுண்டைக்காய் போன்ற விஷயம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, இயேசுனுடைய 2வது வருகையில் அவர் வரப்போகிற காலத்தில் இந்த பூமி என்ன நிலைக்கு தள்ளப்பட போகிறது என்பதை நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிப்பீர்களானால், அந்த மரண தூதன் அன்னைக்கு வந்து எகிப்து தேசத்துக்குள்ளே மட்டும் வந்து போனான். இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் வாழ்கிற 700 கோடி மக்களையும் அவன் சந்திக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தை நாம் நோக்கி இருக்கிறோம். பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பழைய பில்டிங்கை பார்த்த இது ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்க, இது விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஞானம்தான், ஒரு அறிவில் அவங்க சொல்கிறாங்க இது விழுந்துடும். தேவனுடைய பார்வையில் இப்பொழுது இருக்கிற பூமி கடைசி காலத்தை நமக்கு காண்பிக்கிறது. சகோதரர்களே, கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாரத்தின் 1வது நாளில் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான பிள்ளைகளாக, தேவனுடைய மக்களாக, தேவாதி தேவனை தொழுது கொள்கிற மக்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா? நமக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. Behold, he is standing at the door. இதோ அவர் வாசற்படியிலே நிற்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இந்த கொரோனா வைரஸ் ஒன்றுமே இல்லை. இதே போல லட்சோபலட்சமான வல்லமைகள் பூமியின் மீது வந்து தாக்க இருக்கிறது. இந்த பூமியை அழிக்கும்படியான ஒரு காலம் நெருங்கி இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 1:7, இதோ மேகங்களுடனே வருகிறார். இந்த வசனத்தை எப்போது நீங்கள் படித்து பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் 1:7, மேகங்களோடு அவர் வருகிறார். அப்போஸ்தல நடபடிகள் 1:9 நீங்கள் படிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேகத்தின் மீது ஏறி சென்றார். இப்பொழுது அவர் திரும்பி வரும்போது மேகங்களோடு அவர் வருகிறார். மேகம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை நமக்கு காண்பிக்கிறது. எப்பொழுதுமே பைபிளில் இந்த மேகம், இந்த கிளவுட் என்ற வார்த்தை மழை பொழியும் இந்த மேகத்தை குறிப்பதல்ல. தேவன் தமது ஜனங்களை பூமியிலிருந்து ஏற்றிச் செல்லும் ஒரு வாகனமாகிய மேகம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலும் இரவிலும் வெளிச்சத்தையும் குளிர்ச்சியையும் தந்த மேகம் தேவனுடைய சமூகம். The very presence of God is like a cloud. சகோதரர்களே, இந்த மேகம், மேகத்தின் மீது அவர் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட சீன நாடு தேவனை அறியாத ஒரு நாடாக இருக்கிறது. அந்த தேசம் உலகம் முழுவதையும் ஆளும்படி விரும்புகிறது. குட்டி குட்டி தேசங்களையெல்லாம் அவர்கள் வாங்கிவிட்டார்கள். உலக மார்க்கெட்டில் அவங்களுடைய பங்கு நாளுக்கு நாள் அதிகமாக போய்விட்டது. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். தேவன் இப்பொழுது அவர்களை விசாரிக்க தொடங்கியிருக்கிறார். ஆகவே உங்களையும் உங்கள் வீட்டையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு இயேசுவின் இரத்தத்தை அடையாளமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தயம் வழிநடத்தும்படியாக ஊழியர் பர்னபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உதவி செய்யத்தக்கதாக 12 சகோதரர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 23வது வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். ஒரு சகோதரர் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அவரை வேண்டிக்கொள்கிறேன். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஜீவனுள்ள தேவனே,
இது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்பதை நாங்கள் நினைத்து அந்த கட்டளையின்படியே நாங்கள் செய்யும்படி எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். சகோதரன் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் இருக்க எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே, இதிலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் தன்னை தானே சோதித்திருந்து நிதானித்து இந்த பாத்திரத்திலே பங்கு கொள்ள நிதாமை இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு ராஜாவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வயது முதிர்ந்த அகிலா என்கிறதான அம்மா அவர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள், உறக்கமில் இன்மையால் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சோபியா என்கிறதான மகளுக்காக சரீர சுகத்திற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் சதீஷ் ஜோசப் அவருடைய தம்பி மோகன்ராஜ் அவருடைய தேவனுடைய கிருபையினாலே சிறுநீரக அறுவை சிகிச்சை சுகமாக நடைபெற்றது. இப்பொழுது கூட அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அந்த குடும்பத்தார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தர்க்கென்று கொடுக்க ஆயத்தமாகவும். பாடலின் 348 காணிக்கையில் உதவி செய்ததற்காக 8 சகோதரர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நாம் ஜெபித்து இந்த தொழுகை நிறைவு செய்வோம். இறுதி ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக சகோதரர் ராஜன் மோசஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகா பரிசுத்தமும் நீதியும் இறக்கும் தயவும் உள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக எளியவர்களாக எங்களுக்கு நீர் கொடுத்த மாபெரும் தயவுக்காக நின்று செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் யாவரும் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உம்முடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் பரிசுத்தர் 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 என்று எங்களுடைய உதடுகளினாலே தகப்பனே நாங்கள் உம்மை புகழ்ந்து துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே பிரிந்து போகிறோம்,
பிரியாத உம்முடைய சமூகம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டுமாய். உம்முடைய ஒரே பிறனகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரையும் வார்த்தை என்னும் மப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். ஆமென். தேவ சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.